யார் இந்த கெடப்பாடி கே கேனச்சாமி? நீங்க தானே? நான் தான் நான் தான். கையில கர்ச்சீப்பு, நெத்தில பொட்டு, கையை தெரியலையா? ஓகே ஓகே, ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இவர் செய்த சாதனைகள் என்ன? ஒன்னா, ரெண்டா, மூணா, நூறா? ஒண்ணுமே இல்லை, சொல்றது ஒண்ணுமே இல்லை. ஃப்ளூக்கில் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரைடுக்கு பயந்து இருந்தும் இல்லாமலும் தலையை காட்டியும் காட்டாமலும் நானும் இருக்கேன் 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 அப்படின்னு வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம கெடப்பாடி கே கேனச்சாமி. இவருக்கு ஏதோ ஒரு பட்டம் இருக்குப்பா, ஏதோ ஒரு பதவி, ஏதோ ஒரு பொறுப்பு. இவ்வளோ தூரம் வந்துருச்சு, டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஏதோ ஒன்று இருக்கு. நான் சொல்லவா? நான் சொல்லுங்க. மக்களின் நிரந்தர முதல்வர். எது எது? எதிர்கால முதல்வர். எதிர்கால ஆடியன்ஸே கடுப்பாயி அடிக்கிற அளவுக்கு இருக்கியா உன்னுடைய அல்பாசை? பேசாமல் சும்மா அறியா, நான் யோசிக்க முடியா, நானே ஷோ பண்ணிக்கிறேன். ஏதோ இருக்கு, டக்குன்னு வர மாட்டேங்குது. எதிர்கட்சி தலைவர் நான் தான்ப்பா. நீ தான் அது இப்போ சண்டை போட்டு வாங்கினியா? ஏன் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற? சண்டை போட்டு தான் வாங்கினேன். மன நிம்மதியே இல்லை, எதுக்கு வாங்கினு எனக்கே தெரியல. டெய்லி கத்திமல் நடக்கிற மாதிரியே இருக்குது இதை வாங்கிட்டு. சரி விடுப்பா, நம்ம வந்து ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்னைக்கு கெடப்பாடி கே கேனச்சாமி அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் அந்த வெள்ள மண்டி, அதில் தான் அவர் வந்து அந்த வண்டியை ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அந்த வண்டியை கொடுத்தது செங்கல்கோட்டை, கரெக்டாக? செங்கல்கோட்டை. செங்கல்கோட்டை வண்டியை கொடுக்குறாரு. வண்டியை கொடுத்த ஓனரையே அடித்து கிழிச்சு ஓரமாக தள்ளி விட்டு அங்கேருந்து வண்டியை நேராக எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் இவரை தூக்கி விடுறது பெரிய மம்மி. பெரிய மம்மி இல்லை, சின்ன மம்மி. சாரி சின்ன மம்மி, சாரி சின்ன மம்மி தூக்கி விடுறாங்க. என்னையா தூக்கி விடுற அப்படின்னு ஒரு அடி, அங்கே அவங்களையும் தள்ளி விட்டு அங்கேருந்து போகிறாரு. தான் வழியில் குறுக்க வர எல்லாரையும் அடித்து காலி பண்ணி தான் மட்டுமே முன்னாடி இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவர் தான் நம்ம கெடப்பாடி கே கேனச்சாமி. தான் வழியில் குறுக்க வர எல்லாரையும் அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டு நேராக போய்கிட்டே இருப்பாரு, சும்மா இருக்க மாட்டாரு. அந்த நேரத்தில் அவர் ஒரு சிரிப்பை போடுவார் பாருங்க. அர்ச்சனை பண்ணுங்க, சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, கெடப்பாடி கே சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வேற. தூ தம்பி, தம்பி நல்லா பேசுறீங்க, எதுக்கு இப்படி தடையில திடீர்னு டேமேஜ் பண்றீங்க? சாரி, உணர்ச்சி. நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, எனக்கு புரியுது. நான் டேமேஜ் பண்றீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்குள்ள எல்லாம் இருக்கட்டும், நீங்க மக்கள் பாக்குறப்ப நீங்க என்ன புகழ்ந்து பேசுற மாதிரி தான் இருக்கணும், தவிர அவங்க என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியக்கூடாது. சரி, நமக்குள்ள நீங்க நமக்குள்ள என்ன அசிங்கப்படுத்திக்கீங்க பேசிக்கோங்க. சரி, இப்போ பாருங்க, டபுள் ரோல் பண்றேன். என் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. எதிர்கட்சி தலைவராகி, எதிர்கட்சி தலைவராகி ஒரு வருஷம் ஆச்சுல, ஒரு வருஷம் ஆச்சுல, முழுசா ஒரு 10 போராட்டமாவது நடத்தியிருக்கீங்களா? தமிழ்நாடு முழுசா மக்கள் இல்ல, சொல்லு என் தெய்வமே, சொல்லு சொல்லு. சரி, தமிழகம் போதையில் வந்து தத்தளிக்குது அப்படின்னு இந்த பெரிய ஜிக்கு பக்கத்தில் இருக்கிற செகண்ட் ஜியை போய் பார்த்தீங்களே, பார்த்தது தப்பு இல்லை, யாரை பார்த்தீங்கன்றதான் தப்பு. நீங்கள் போனீங்களே, அவங்க மட்டும் யோக்கியமா? சொல்லு என் தெய்வமே, அவங்க யோக்கியமா? சொல்லு தெய்வமே, சொல்லு. இன்னைக்கு குஜராத்தில் தான் டன் கணக்கில், இன்னைக்கு ஆட்சி செய்கிற குஜராத்தில் தான் டன் கணக்கில் போதைப்பொருள் கிடைக்குது. அது மட்டுமா, இன்னைக்கு யூபியில் இந்த ஸ்டேட் அசம்பிளி நடக்குது, அங்கே ஒரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ போதைப்பொருள் இப்படி போட்டு கசக்கி, போதைப்பொருள் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல ஒரு ஒரு எம்எல்ஏ போதைப்பொருள் பயன்படுத்துறாரு. அந்த கட்சியில் போய் உதவி கேட்டிருக்கே, என் தெய்வமே என் தெய்வமே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அப்படி யாரும் கேட்டக்கூடாது தெய்வமே, உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கா? அப்படி யாரும் கேட்டக்கூடாது தெய்வமே. இந்த நேரத்தில் நீ கோவப்படணும், இந்த நேரத்தில் நீ பூங்கி எழணும், இந்த நேரத்தில் நீ எரிமலையாக வெடிக்கணும், இந்த நேரத்தில் நீ 10 பேர் வந்தாலும் அடிச்சு கிழிச்சு தம்சம் பண்ணி பெரிய ஆகணும், நீ கோவப்படணும், கோவப்படணும். என்ன பத்தல, இதுக்கு மேலே முக்கணும்னா மதியானம் சாப்பிட்டதுல வெளில வந்துடும். முக்கறியா? ஆமா. உன கோவப்பட சொன்னையா? நானு உண்மையிலேயே இப்படி இருக்காங்க, இருந்து இல்லாமலும் இருக்காங்க. நீங்களாம் நம்ம பிரச்சனையை பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியல. நீங்களாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கட்டும்.